நினைக்கும் ஆசை தாருமே, வார்த்தைக்கு கேட்படியும் உள்ளம் தாருமே. நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, நன்றி இயேசையா. சகலமும் நன்மைக்கென்றே நடக்கும் ஐயா, உம்மை நேசிக்கும் எனக்கு. சகலமும் நன்மைக்கென்றே நடக்கும் கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய அன்பு விஷயத்திலே நாம் சில வசனங்களை பார்ப்போம். நான் தமிழில் பேசுவது அது கர்த்தருடைய சுத்த கிருபை. அதிகமாக எனக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியாது. ஆண்டவருடைய ஒரு அற்புதமான செயல், அவர் எனக்கு பல நாட்களாக தமிழில் செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. சுதேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 2:17 அநேகர் வசனத்தை புரட்டுறாங்க. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அநேகர் சத்தியத்துக்கும் செவி விளக்குறாங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியான விதத்திலே நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ அன்பு விஷயத்திலே நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய அந்த அன்பு பகுதியிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? வசனத்திலே தெளிவாக இருக்கிறது, உலக அன்பு தேவ அன்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. 1 யோவான் 2:15-17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேயே உலக அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இராது. ஸோ நாம் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம், கண்டிப்பாக நமக்கு அந்த வாஞ்சம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே இந்த தேவ அன்பு தான் நம் வாழ்க்கையிலே பெருக வேண்டும். உலக அன்பு முற்றிலுமாக அழிக்கப்படணும். 1 யோவான் 2:15-17 பார்த்தீங்கன்னா, உலக அன்பில் என்ன உண்டு? கண்கள் நிச்சை, மாம்சத்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆனால் பிதாவின் அன்பு அர்த்தம் என்ன? இங்கே நாம் பார்க்கிறோம், உலக அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இராது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு
நாம் வாசிக்கிறோம் ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியாலே தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கை வெட்கப்படாது. என்ன அதில் சம்பந்தம் உண்டு? ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பல வசனங்கள் உண்டு, நம்பிக்கை வெட்கப்பட்டு போகிறது. ஆண்டவரை நம்பினவர்கள் முடிவில் வெட்கப்பட்டு போவார்கள். பாறை மேல் கட்டப்பட்ட வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. Matthew 7:24-27 அங்கே மணல் மேல் கட்டப்பட்ட வீடு யாருக்கு ஒப்பாக இருக்கிறது? புத்தி இல்லாத மனுஷன். முடிவிலே அவனுடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போனது. வெறும் வசனம் கேட்டுட்டு அதன்படி செய்ய அறியாமலோ இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாமலோ இருந்தபடியால் வசனம் கேட்டாலும் அதன்படி செய்ய முடியல, செய்யல. இதே Matthew 7:21-23 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடிப்பிக்கும்படியாக வரங்களை பெற்றும் அந்த ஊழியக்காரருடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போனது. புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள், நமக்கு அந்த ஊமை தெரியும். அந்த புத்தி இல்லாத கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகளோடு தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க நம்பிக்கை வெட்கப்பட்டு போச்சு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியாலே தேவ அன்பை நாம் பெறுகிறோம். அந்த தேவ அன்பை காத்துக்கொள்ளணும். அந்த பிதாவின் அன்பு நம் வாழ்க்கையிலே அது பூர்ணப்படணும். ஆனால் உலக அன்பை நாம், நம் வாழ்க்கையில் இருக்கிற உலக அன்பை அழிக்காவிட்டால் கண்டிப்பாக பிதாவின் அன்பு இராது, அதை நாம் இழந்து போயிடுவோம். பரிசுத்த ஆவியாலே ஊற்றப்பட்ட இந்த தேவ அன்பு நம் வாழ்க்கையிலே மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லா விதத்திலையும் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாய் மாற, இங்கே நாம் Psalm 119:19 6 பார்க்கும்பொழுது பக்தன் அங்கே எழுதுகிறார், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண் நோக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு நாம் அந்த கற்பனைகளை நோக்கும்படியாக அந்த அன்பு நம்மை நடத்தும். அதாவது கீழ்ப்படி அவருடைய வார்த்தையின்படி செய்ய. இப்போ இந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகிற காரணமே என்ன? Jakobh 1:22 சொல்லுகிறது, நாம் வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் அதன்படி செய்யாவிட்டால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வோம். ஸோ இந்த வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம் இதை சீரியஸாக எடுத்து இந்த கீழ்ப்படிதல் விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. தேவ அன்பு கற்பனைகளை நோக்கி பார்க்க நம்மை நடத்தும். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, ஆண்டுடைய வார்த்தையின்படி எல்லா விதத்துலையும் நம்ம எப்படி பிழைக்க முடியும்? அதுதாங்க பாவத்துக்கு சித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம். அதுதான் வந்து பழைய மனுஷனை களைந்து போட்டு
அவருடைய நீதியிலே, அவருடைய பரிசுத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்கிற அனுபவம், இதுதான் சத்தியத்தின் உபதேசங்கள். இந்த சத்தியத்தின் உபதேசங்களை நாங்கள் நாம் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த நீதி பரிசுத்தின் சுவாபம் நாம் அடைய முடியும். இந்த உலக அன்பை அழிக்கணும், பழைய மனுஷனை அழிக்கணும், அது எப்படி முடியும்? தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ இந்த வேளையில் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவ அன்பு அது கீழ்ப்படிதல் விஷயங்களிலே தான் நம்மை நடத்தும். அதனால்தான் சொல்கிறாரு, நம்முடைய நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாது. பட் இந்த உலக அன்பை நாம் அழிக்காவிட்டால், பரிசுத்த ஆவி மூலமாக பெற்ற இந்த தெய்வ அன்பை நாம் இழந்து போவோம். இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம், ஒன்று யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம அவருடைய ஊர் வார்த்தையின்படி பிழைக்கணும். கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மால் இது முடியாது. ரோமர் 8:10 நாம் பார்க்கிறோம், 7:7 ரோமர் 8:10 அங்கே சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தனைனா என்னவா? கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும், இதுதாங்க மாம்சம். ஸோ இனி மாம்சத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த மாம்ச சிந்தனையை அழிக்கணும். இதே ரோமர் 8:13 பார்க்கிறோம், மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ரெண்டு கொரிந்தியர் 10:4-5 பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். இந்த கீழ்ப்படியாத எண்ணங்கள் அரண்கள் போல் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தையிலே காணப்படுகிறது. இவைகள் தகர்த்தெறியும்படியாக நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆவிக்கேற்றதாக இருக்கிறது. எல்லா அரண்களை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுங்க. ஆவியின் சிந்தனை, ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. ஸோ ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அந்த சுவாப மாற்றங்களை அனுபவிக்க இந்த சத்தியத்தின் உபதேசத்தின் மூலமாக அந்த கீழ்ப்படிதல் உள்ளத்தை நாம் பெற முடியும். அந்த நீதி உண்டாகிற விசுவாசம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரோமர் 10:10 ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், நீதி உண்டாக ஹிருதயத்திலே விசுவாசிக்கப்படும். தேவ நீதி உண்டாக வேண்டும். ஸோ தேவ நீதி நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அங்கே தேவ அன்பு நம் வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த முடியும். இந்த தேவ அன்பு கற்பனைகளை கண் நோக்கும்படியாக நடத்தும். தேவனுடைய நீதியின் சுவாபம் நாம் பெற நம் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையின்படி செய்கிற அந்த அனுபவங்கள் பெருகும். ஆகையால் தான் இயேசு சொன்னார், முதலாவது அவருடைய நீதி ராஜ்யத்தை தேட.
அவருடைய நீதி, அவருடைய ராஜ்யம் என்றால் ரோமர் 14:17 புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவின் சந்தோஷம். ஸோ நாம் எல்லோரும் இதை ஒத்துக்கொள்வோம், தேவ அன்பென்றால் நம்மை கீழ்ப்படிதலை நடத்தும். தேவ அன்பு இருக்கும்பொழுது அந்த கட்டளைகள் நமக்கு பாரமாக இருக்காது. பட் இந்த தெய்வ அன்புக்கு தடையாக இருப்பது நமக்குள்ளே இருக்கிற உலக அன்பு. ஸோ இந்த உலக அன்பு இனி நமக்குள்ளே இராதபடிக்கு அந்த உலக அன்பை அழித்து போகணும். அந்த உலக அன்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இல்லாவிட்டால் பிதாவின் அன்பை நாம் இழந்து போய்விடுவோம். ஸோ அந்த சத்தியம் என்பது என்ன, பழைய மனுஷனே அழிக்கிறது. எபேசியர் 4:21-24 பழைய மனுஷனை களைந்து போடுவது, அதாவது நம்முடைய ஆசை இச்சைகள், கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனின் பெருமை, இதெல்லாம் அழிச்சு போடணுங்க. சுத்திகரிப்பு மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக இந்த சுவாவம் களைந்து போடணும். இங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய குமாரனை அனுப்பி விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். ஸோ அந்த தேவ அன்பு நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அது ஏங்கி கொண்டிருக்குது. ஸோ நமக்குள்ளே இந்த தேவ அன்பு வர வர பெருக பெருக அந்த நித்திய ஜீவ பாதையிலே நாம் போகும்படியாக நம்மை நடத்தும். அந்த நித்திய ஜீவனை அடையும்படி தான் ஆண்டவர் நம்மை கீழ்ப்படிதல் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ அன்பை கொண்டு யோவான் 8:51 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. என்ன மரணங்க அது? ஆத்மா மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஸோ நரகத்தை காண்பதில்லை. வசனம் மீறுவது பாவம் வேதத்தின்படி. ஸோ தெய்வ ஜனமே, நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற சுவாபத்தை நாம் பெற முடியும். அவருடைய வார்த்தையின்படி பிழைக்கிற சுவாபத்தை நாம் அடைய முடியும். அதுக்கு தான் இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தார். ஸோ அவருடைய வசனத்தை கைக்கொள்கிற அந்த பகுதிக்கு வரணுங்க. அந்த தெய்வ அன்பு அது தான் நடத்தும். இல்லாவிட்டால் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகும். பக்தன் எழுந்ததை வாசித்தோம், உடைய கட்டளைகளை கண் நோக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோவான் 15:10 என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாம் அன்பு விஷயத்தில் வரும்பொழுது அந்த கீழ்ப்படுதல் பகுதியை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். ஆகையால் தேவ ஜனமே, இந்த தேவ அன்பு, தேவன் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் எல்லோரும் வர வேண்டும். செபிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி செபிங்க. 1 யோவான் 2:5 பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்கிறவங்க இடத்துலே தெய்வ அன்பு பூர்ணப்படும். ஸோ இந்த அன்பு விஷயத்திலே நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே
எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு வேணும்ப்பா. இந்த மனம் புதிதாக்கப்படணுங்க. கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அது ஆவியானவராலே தான் முடியும். தேவ ஜனமே, முதலாவது அவருடைய நீதி ராஜ்யத்தை தேடினால், முதலாவது எனக்கு உண்ணுவது உடுத்துவது அல்ல, அவருடைய நீதி ராஜ்யம் தான் என்னுடைய தேவை, அதுதான் நான் தேடணும். அதை நீங்கள் ஒத்துக்குன்னு தினமும் ஜபிச்சிங்கன்னா, தினமும் அந்த விஷயத்தை குறித்து சுத்திகரித்து விசுவாசத்தோடு அந்த பிரயாசத்தில் நீங்கள் பெருங்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே நீங்கள் அனுபவிக்கும்படியாக, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே அது பெருகி கொண்டே போகும். நாம் எல்லோரும் இந்த வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த தேவ அன்பை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, எங்களை காப்பாற்றுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. நேசிக்கும்